ஒவ்வொரு நாளும் கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் தர வேண்டும், என் உடம்பு முழுதும் படர வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்பதற்கு நல்ல எண்ண வேண்டும். இப்ப நம்ம எரியாத நோய்கள் வருகின்றது, நாம் அதை பற்றுடன் பற்ற வேண்டும். மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடம்பு முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி நாம் அதை எண்ணி இந்த வேதனை நீங்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். உதாரணமாக நாம் எதை செய்கின்றமோ அந்த உயிர் அந்த அணுவாக மாற்றிவிடுகின்றது. நான் இளம் பிள்ளையாக இருக்கப்படும் போது உண்மையிலேயே நான் எனது 8வது வயசு 9வது வயசுல எல்லாம் எங்க கிணத்து நேட்டில் தண்ணி இறக்கிருப்பவங்க, அதுல ஒரு பொந்து உண்டு, அந்த பொந்துல மைனா குஞ்சு போட்டிருக்குது, வெளியில் அந்த பொந்துல தெரியுது, இந்த பக்கம் வராது, அந்த குஞ்சினுடைய கால் தெரியுது, அதில் கயிறு கட்டி இழுக்கிறேன், இழுத்தோன்னு ஒரு சப்பையை பிச்சுட்டு வந்துடுச்சு. ஆனால் அவங்க இம்சை எப்படிப்பட்டிருக்கோம், நான் இதை பற்றி சந்தோஷப்பட்டிருக்கிறேன். இது அப்போ சந்தோஷப்பட்டு இதை எடுத்து இது பண்ணணும்னா அது வேதனைப்பட்ட நாம எண்ணல, ஆனால் அதை மகிழ்ச்சியான உணர்வு எடுக்கப்படும்போது நானும் எனக்குள் விளையுது. இதே மாதிரி குருவிகளை பிடிக்கிறது குஞ்சிகளை அப்படியே தீய போட்டு நினைச்சு எரிக்க வாட்டுறது உயிரோட. இதெல்லாம் இளம் பிள்ளையில் அறியாது செய்த நிலைகள். இப்ப அதனுடைய உணர்வுகள் அது எப்படி எரிந்ததோ உண்மையிலே என் உடல்ல அந்தந்த பருவரை போகும்போது கால் எரிச்சல், உடல் எரிச்சல், தீய இதெல்லாம் வரும். நான் அறியாது செய்ததுதான் என்ன உணர்வை நுகர்ந்தேன், அது எப்படி எரிச்சலாகோ அந்த உணர்வின் தன்மை நான் நுகரப்படும் போது அந்த அணுக்களாக விளையுது. சில பேர்களுக்கெல்லாம் வேதனைப்படும்படி எரிச்சல் படும்படி இந்த மாதிரி செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த எரிச்சல் நிச்சயம் இருக்கும். பார்க்கிறோம் இப்ப மீன் ஈடு புரிச்சாங்க நினைச்சாங்க, உயிரோடு இருக்கும் உரம் அதுக்கு எப்படி எரிச்சல் இருக்கும். அதோட மிளகா காரத்தை போட்டா நம்ம அதை பார்த்து ரசிப்போம். அது கேட்டவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு பெரும்பகுதி பாத எரிச்சல் நிறைய வரும். அதை அடிச்சு கொன்னா மட்டுமல்ல, அது உராசிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்தாலும் இந்த நோய் உயிர் அன்னைச்சு அதை உணர்வை இதாகிக்கணும், எரிச்சலான அணுக்களை உருவாக்கிவிடும். இதுதான் குருநாதர் சொன்னார், நீ முந்தி செய்த வினைகள் அது வளரும், அந்த பருவம் வரும்போது வந்துடும். இது வரும்போது நீ எதை எண்ண வேண்டும், என்னை அறியாது எழுநீக்க வேண்டும், அந்த மெய்ப்பொருளுக்கான சக்தி பெற வேண்டும், நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற அந்த அருள் ஒளி பெற வேண்டும் என்று ஏங்கி அது பெற வேண்டும். இப்ப நான் அறியாம சிறு குழந்தைகள் செய்த இந்த உணர்வுகள் அனைத்தும் என் பாதங்கள் எரிப்பதும் உடலை எரிக்கும். அது ஒவ்வொரு நிமிஷம் இதை மாற்றுவதற்கு அதை எடுத்து குருநாதர் எனக்கு கொடுத்த நீ செய்த எத்தனை பாவங்களை செய்தது வரிசையில் சொன்னீங்க எல்லாம் பயந்து போவீங்க, சின்ன பிள்ளைகள் தெரியாம உடக்கா இருக்கவங்க அதை பிடிப்பணும். அதை பிடிச்ச உடனே என்ன செய்வேன், அந்த மூக்கு போட்டி போடுறத கல்ல போடணும், தலையாடும் பேயாடுறதா பாருறாங்க. இது எல்லாம் செய்யறது அப்போ இதே மாதிரி கண் எரிச்சலும் வரும். இதெல்லாம் அவர் குருநாதர் எனக்கு சுட்டி கேட்டார், இன்னைக்கு நீ செய்யல, சின்ன பிள்ளை தெரியாம செய்த, உன் உயிர் என்ன செய்ய அந்த அணுக்களாக வளர்த்து வச்சிருது, அது விளைய போகும்போது உன்னுடைய அனுபவம் ஒவ்வொன்றா வரும். இதை நீக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், இது எப்படி நல்ல குணத்தோட சேர்த்து உனக்குள் எரிச்சலா வந்ததோ இந்த எரிச்சல் வரும்போது நீ எதை செய்யணும், அந்த திருமகிஷன் அசக்தி பெறணும், உயர்வு எண்ணணும், அந்த நிலையை பெறணும். இப்ப சாதாரணமா நான் ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் உங்களுக்கு நன்மை தான் செய்யறேன். இப்ப என்ன செய்யறேன், சாக்கடையில கவலை கவுந்து விட்டுருச்சு, கையை கொண்டு ஓன்றேன், எனக்கு வலு இருக்குது, எலும்பு ஒடிக்குதேன், தப்பா பண்ண இல்ல. அப்பன்னா இதை அதை தான் சொல்றார், இந்த ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ பெற்ற நிலைகள் இது வரும், இதன் விதிப்படி இது நடக்கும், ஆனால் மதி கொண்டு இது மாற்ற வேண்டும். மனிதனானத்தின் மதி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்க வேண்டும் என்றால் இந்த மதி கொண்டுதான் விதியை வெல்ல முடியும். இல்லை என்றால் ஒழிந்து விட்டு எம்மா எப்பா என்று சொன்னால் இப்ப வர்றவங்களை அனுப்பிச்சுறேன், ஏன் வேதனை நீங்க கேட்பீங்க, உங்க விட்டு இது வளையும், அப்புறம் நீங்க உங்ககிட்ட விளங்கி டபுள் பங்கு என்கிட்ட கொடுப்பேங்க, இதுதான் என்னோட வளர்க்க முடியும். இது போன்ற தீய வினைகளிலிருந்து நாம் மாறுதல் வேண்டும். ஆக என்று நாம் செய்திருந்தாலும் அந்த விதிப்படி அந்தந்த உணர்வுகள் வளர்ச்சி அடைய போன்று வரும். சித்தரை திருவாரூர் சித்தரை என்று சிறு திரைகள் நம்ம எரியாமல் செய்த பழைகளின் உணர்வுகள் திரை மறைத்து இந்த உணர்வின் தன்மை அது அணுவின் தன்மை வளரும், அதனுடைய வித்தின் தன்மை நிச்சயம் அது வளையத்தான் செய்யும். நாம் எத்தனையோ கோடி சரீரங்கள் எடுத்து இந்த விஷத்தின் அணுக்கள் மாற்றிவிட்டால் அந்த விஷத்துண்ட பாம்பினமாக தான் மாற முடியுமே தவிர இந்த இது விதியாகி விடுகின்றது. அடிக்கடி வேதனைப்படுவரை நாம் கேட்டு நந்தால் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நமக்குள் வளரத்தான் செய்யும், இந்த விஷம் வளரத்தான் செய்யும்.
என்ற நிலையை ஒவ்வொரு நிமிடத்திலும் காட்டுகின்றார். ஆகினால் இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அருள் மகிழ்ச்சி உணரை பெற வேண்டும். என்னை போன்று மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்று எண்ணுதல் வேண்டும். எனக்கு தலைவலிக்கிறதுனா இதே மாதிரி ஒருத்தருக்கு தலைவலி வந்துடக்கூடாது, அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை அண்ண விதியை மறிகொண்டு வெல்லுதல் வேண்டும். வெறுமனை எண்ணி எண்ணக்கூடாது, அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும். அடிக்கடி உங்களுக்கு மகிழ்ச்சிகளை சொல்லுகிறேன் என்றால் இந்த உணர்வின் அணுக்கள் நீங்கள் எண்ணி இதை அதிகமாக்கப்படும் போது இது சாம. அருள் ஞானிகள் இந்த உணர்வை வென்றவர்கள் அகர்வன. அதே சமயத்தில் யஜு உங்களுக்குள் திரும்ப திரும்ப சொல்வதும் உங்கள் அறியாத இருவர்களிருந்து நீங்கள் மீள்வதற்கும் இதை வளர்த்துக் கொண்டால் மதிகொண்டு விதியை வெல்றீங்க. ஆக இன்னொரு பிறப்பில்லாத நிலை அடைகிறீங்க. இல்லை என்றால் இப்ப எனக்கு வழி இருந்துச்சு, நான் இத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு என்ன ஆகும்? இந்த விதிப்படி நான் இதை வளர்த்துக் கொள்ளுகின்றேன். மீண்டும் இன்னும் எத்தனையோ தொல்லைகள் வரும், அதிலிருந்து நாம் மீள வேண்டும். தொல்லைகள் எப்போதும் மனிதனுக்கு வருகின்றதோ இது விதி. ஆனால் இது மதிவென்று மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் என்று இந்த உணரை வளர்த்துக் கொண்டால் மதிகொண்டு இனி பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும். இதை பரட்சியதற்குத்தான் இந்த விநாயக தத்துவத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார்கள்.